Hi students, next we will talk about the important question, compound microscope. Microscope is not going to be able to use the microscope. But this is a compound microscope which is used to see the tiny objects. So tiny objects are very small objects. It has the better magnification. We know what magnification is. Image height and object height is a ratio. அதாவது ஆப்ஜெக்டோட இமேஜ் எவ்வளோ மடங்கு பெருசாக தெரியுது. இப்போ கண்டிப்பாக பெட்டர் மேக்னிஃபிகேஷனாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே டூ லென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பாருங்கள், மேக்னிஃபிகேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ரீஸிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். சரியா, மேக்னிஃபிகேஷன் எனக்கு வந்து அதிகமாக தெரியணும் அப்படின்னா இமேஜுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம், ஏன்னா நம்ம ஆப்ஜெக்டை கிட்ட கொண்டு வர எனக்கு இமேஜ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் பெருசாக தெரியும். அப்போ வந்து அந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும். பட் இந்த டிக்ரீஸ் பண்ணுறது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ண முடியாது. ரொம்ப ஃபோக்கல் லென்த் நம்ம டிக்ரீஸ் பண்ணவே முடியாது இல்லையா. அப்படி டிக்ரீஸ் பண்ணோம்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிள் கா மைக்ரோஸ்கோப்பில் இருந்துச்சு. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இங்கே டூ டிஃப்ரெண்ட் கான்வெக்ஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மேக்னிஃபிகேஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். காரணம் வந்து நான் ரெண்டு செப்பரேட்டாக லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம். சரியா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஒரு சின்ன ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் த டூ கான்வெக்ஸ் லென்ஸ். இதில் டூ டிஃப்ரெண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்து. இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் லென்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட். இன்னொன்று நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிறனால இதுக்கு பேர், ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறனால இதுக்கு பேர் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு அப்ஜெக்டிவ் லென்ஸ். இன்னொன்று வந்து ஃபோக்கல் லென்த்து லார்ஜர் தென்னா இருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐபீஸ், அதாவது நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கும். இங்கே தான் இந்த இடத்துல தான் நம்மளோட ஐ இருக்கு இல்லையா. ஸோ இங்கே தான் நமக்கு ஐ இருக்குது. ஸோ ஐக்கு பக்கத்தில் உள்ள இந்த லென்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐபீஸு. ஆப்ஜெக்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லென்ஸை நம்ம ஆப்ஜெக்ட் லென்ஸா அப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த ரெண்டுமே, இந்த ரெண்டு லென்ஸுமே எப்படி நம்ம பைனாகுலர் பார்த்துருப்போமே, ஒரு நேரோ டியூப்பு. ஸோ அந்த நேரோ டியூப்பில் தான் அந்த ரெண்டு லென்ஸுமே இருக்கும். இந்த நேரோ டியூப்பில் ஃப்ரண்டில் இருக்கக்கூடியது ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸ் வந்து தான் ஐ லென்ஸு. இப்படி தான் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ போத் லென்சஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இந்த நேரோ டியூப். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன், ரொம்ப சிம்பிளானதாக கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் த டூ கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ ஒன் இஸ் த ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்து, அனதர் ஒன் இஸ் த லார்ஜர் ஃபோக்கல் லென்த்து. ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இஸ் கால்ட் அஸ் த அப்ஜெக்டிவ் லென்ஸு, லார்ஜர் ஃபோக்கல் லென்த் இஸ் கால்ட் த ஐபீஸு. போத் லென்சஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இந்த நேரோ டியூப், ரைட்டா. இதெல்லாம் சொல்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இந்த டயக்ராம் வரும். ஸோ இந்த படத்தை பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன லென்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இங்கே வரைஞ்சிருக்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸு, அதோடைய ஆப்டிக்ஸ் சென்டர் இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னால இங்கே ஓன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இவருடைய ஃபோக்கஸை வந்து நம்ம F0 வச்சுக்குவோம். சரியா, இந்த F0க்கு கொஞ்சம் பிகைண்டாக நம்ம என்ன பண்ணுறேன், ஏபின்ற ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறேன். சரியா, ஃபோக்கஸ் கொஞ்சம் பிகைண்டாக ஏபின்ற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வந்து நமக்கு என்ன ஆகும், ஒரு லென்ஸு ஒரு லே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ரே வந்து போகுது, அது ஃபோக்கஸில் போய் கன்வெர்ஜ் ஆகும். ஸோ அடுத்து இன்னொரு லென்ஸ் வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக போகுது. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, வித்தவுட் டீவியேஷன். ஸோ அப்போ இந்த ரெண்டு ரேவும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் போய் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் ஆகும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து இன்வெர்டட் இமேஜ், அப்படியே வந்து என்ன தலையிலாக கிடைக்குமா. ஸோ அதுதான் வந்து A' B' நம்ம இதோட போதும்னு சொல்லிட்டு தான் இது வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு. பட் இதை விட பெட்டர் மேக்னிஃபிகேஷன் வேணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னொரு ஒரு லென்ஸ் நம்ம வச்சுருக்கோம். தட் இஸ் காஸ் ஐ பீஸ் ஆர் ஐ லென்ஸு. இந்த ஐ லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் நம்ம பார்த்தோம்னாலே இங்கேருந்து இது ஒரு டிஸ்டன்ஸை பார்க்க ரொம்ப அதிகமாக இருக்கு. சரி, இப்போ நீங்கள் பாஸ் பண்ண இந்த ரெண்டு ரேவ் இங்கே கன்வெர்ஜ் ஆகுது இல்லையா. சாரி, ஒரு இடத்துல போய் இன்டர்செக்ட் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஒன்று வந்து நமக்கு எந்த விதமான டீவியேஷன் இல்லாமல் வருது இல்லையா, அது ஃபர்தராக என்ன பண்ணுறது பாருங்கள், எந்த விதமான டிவிஷன் இல்லாமல் அதே ஸ்ட்ரைட் லைனில் போகுது. இன்னொன்று வந்து எனக்கு என்ன அது, இந்த ரெண்டுமே அப்படியே இந்த பக்கம் வரும். ஸோ அப்போ இன்னொன்று ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் போகுது, போன உடனே ரீஃப்ராக்ட் ஆகுது. சரியா, அப்போ ஒரு ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுதா, நீங்கள் பாருங்கள் அதே தான் பண்ணிடும். இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுக்கு பேரலாக ஒரு ரே போகுது, போய் உள்ளே போகணுன்னு பட்டு என்ன ஆகுது, ரீஃப்ராக்ட் ஆகுது. ரீஃப்ராக்ட் ஆகி அங்கே உள்ள ஒரு ஃபோக்கஸில் போய் மீட் பண்ணுது. இன்னொரு ரே வந்து என்ன ஆகுது, ஸோ ஆல்ரெடி வந்ததுன்னா இது வந்து வித்தவுட் எனி டீவியேஷன், டீவியேஷன் இல்லாமல் சென்டரில் வந்துச்சு, திருப்பி வந்து சென்டருக்கு போகும்போது வித்தவுட் டீவியேஷன், ரைட்டா.
இப்ப இது நான் கண்ணு வழியா பார்க்கும்போது எனக்கு இமேஜ் எப்படி தெரியும் அப்படின்னா, ஸோ ஃபர்தராக என்ன பண்ணுறேன் இந்த டூ பாயிண்ட்ஸையும் ஃபர்தராக அப்படியே வந்து என்ன பண்ணுறேன் டாட் பண்ணி இந்த இடத்துல போய் இணைக்கிறேன். ஸோ அந்த ரெண்டு லேயரையும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது எனக்கு ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் சொல்லி ஒரு என்லார்ஜ்டு ஒரு விர்ச்சுவல் இமேஜ் எனக்கு கிடைக்குது, சரியா? ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு ஆப்ஜெக்டுக்கு பக்கத்தில் கிடைக்குது, சரியா? ஸோ இதுதான். அப்போ எனக்கு இமேஜ் சைஸ் பார்த்தாலே பாருங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் சின்னதாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இமேஜ் அதோட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இப்போ கிடைக்கக்கூடிய இமேஜ் எனக்கு என்ன இருக்குது, கண்டிப்பாக ஒரு மேக்னிஃபிகேஷன் ஷுட் பி கிரேட்டர் தென் ஒன்னாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பை கான்வெக்ஸ் லென்ஸு, இது பேர்லேயே இருக்குது காம்பவுண்டு. காம்பவுண்டு என்னது, மோர் தென் டூ, ரெண்டு பேராது இருக்கணும் அட்லீஸ்ட்டு. ஸோ அப்போ இங்கே ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த அமைப்பு பார்த்துருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கூட ஒர்க்கிங் பார்த்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் ஏபி எங்கே பிளேஸ் பண்ணுறோம் பாருங்க, ஸ்லைட்லி கிரேட்டர் தென் எஃப் நாட்டு. இந்த எஃப் நாட்டுன்றது என்ன அப்படின்னா, யாருடைய ஃபோக்கல் லென்த் அப்படின்னா அப்ஜெக்டிவ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த், அதனால அதை எஃப் நாட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க படத்தில் பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் எஃப் நாட். இந்த எஃப் நாட்டை விட கொஞ்சம் அதிகமாக தானே இருக்குது. ஸோ எஃப் நாட்டை விட அதிகமான டிஸ்டன்ஸில் நம்ம வந்து பிளேஸ் பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸில், ரைட்? ஆப்ஜெக்ட் ஏபி இஸ் பிளேஸ்டு கிரேட்டர், அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸு ஆப்ஜெக்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். அப்படி வைக்கும்போது உனக்கு ரியல் இமேஜ் எங்கே கிடைக்குது பாரு, ஏடாஸ் பிடாஸ் இஸ் ஃபார்ம்டு அதர் சைட் ஆஃப் த அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ்க்கு அதர் சைடு தான் எனக்கு என்ன பண்ணுது ரியல் இமேஜ் கிடைக்குது, தட் இஸ் இன்வெர்டட் இமேஜ் ஏடாஸ் பிடாஸ், ரைட்டா? திஸ் இமேஜ், இந்த இமேஜ் தான் எனக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த லென்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணுது. எப்படி வந்து இந்த ஆப்ஜெக்ட்டு இந்த லென்ஸு, இந்த லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட்னா இதுதான், அதே மாதிரி அப்படி இந்த லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா இந்த ஏடாஸ் பிடாஸ்ன்ற இமேஜ். ஸோ த பொசிஷன் ஆஃப் த ஐ லென்ஸ், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐ லென்ஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இமேஜ் வந்து ஏடாஸ் பிடாஸை நான் பார்க்குறேன். இப்போ நான் ஐயில் வந்து என்ன பண்ணுறேன், ஏடாஸ் பிடாஸை நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா இந்த இமேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ண ஐ லென்ஸை வச்சு என்ன பண்ணுறேன், இந்த அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா இதுதான் எனக்கு ஆப்ஜெக்ட்டு. இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஒரு 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 ஆஃபர் சன் டைம் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு என்லார்ஜ்டு இமேஜ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருந்துச்சோ அதே சைடுக்கு ஏ டபுள் டேஸ் பி டபுள் டேஸ் அப்படின்ற ஒரு ஒரு இமேஜ் வந்து கிடைக்குது. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா எரெக்டடாக எரெக்டாக இருக்கும், அதாவது ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து எரெக்ட் அப்படின்னா நம்ம வந்து மிரரில் பார்க்குறது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு இந்த இமேஜ் இருக்கும், சரியா? இது வந்து கிட்டத்தட்ட 50-200 times வந்து இதோட மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நான் பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து சப்போஸ் என்னுடைய ஆப்ஜெக்டுடைய சைஸ் இவ்வளோன்னா என்னுடைய இமேஜ் சைஸ் வந்து இவ்வளோ டைம்ஸ் வந்து கிரேட்டர் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டிருக்கோம், ஆப்ஜெக்ட் ஏபியை எங்கே பிளேஸ் பண்ணுறோம், பிளேஸ் இஸ் லைக்லி கிரேட்டர் தென் எஃப் நாட்டு. ஸோ ஆப்ஜெக்டுடைய ஃபோக்கல் லென்த்தை விட அதிகமான டிஸ்டன்ஸில் வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ரியல் இன்வெர்டட் இமேஜ் ஏடாஸ் பிடாஸ் வந்து எனக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா அப்ஜெக்டிவ் அதர் சைடில் கிடைக்குது. இந்த இமேஜ் தான் வந்து எனக்கு ஐபீஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. த பொசிஷன் ஆஃப் த ஐ லென்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அன்டில் த எனக்கு இமேஜ் என்லார்ஜ் இமேஜ் ஏ டபுள் டேஸ் பி டபுள் டேஸ் வந்து கிடைக்கணும், அதாவது இமேஜ் ஏடாஸ் பிடாஸ் ஃபால்ஸ் வித்தின் த ஃபோக்கஸ் ஆஃப் த ஐ லென்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபோக்கஸ். இந்த ஆக்சுவலாக இதோடைய இவருடைய ஃபோக்கஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல சொல்லுவோமா, ஸோ இந்த ஃபோக்கஸில் இந்த இமேஜ் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஐ லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு சாஃப்டர் சம் டைம் எனக்கு என்ன கிடையாது, ஆப்ஜெக்டுடைய சைலேயே எனக்கு விர்ச்சுவல் இமேஜ் ஏ டபுள் டேஸ் பி டபுள் டேஸ் வந்து கிடைக்கிது. ரொம்ப சிம்பிளானது தான், இவ்வளோ தான். ஸோ ஒர்க்கிங் வந்து ஒரு 4 points பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 4 points, இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம் இல்லையா அதுல ஒரு 3 points, நீட்டாக வந்து இந்த 5 marks நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம்.